இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸும் மிடில் ஏஜ் பர்சன்ஸும் பண்ணக்கூடிய பிளண்டர் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் பண்றது. நீங்க மற்ற விஷயங்களுக்கு கூகுள் பண்றீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு சமையல் பண்ண போறேன், ஒரு பிரியாணி பண்ண போறேன், எப்படி பண்ணதுன்னு நீங்க கூகுள்லயோ யூடியூப்லயோ பாக்குறீங்கன்னா தப்பு கிடையாது. புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்றேன் அப்படின்னு நீங்க கூகுள்லயோ யூடியூப்லயோ நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா தப்பு கிடையாது. ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸை நீங்க எந்த காரணம் முன்னிக்கும் கூகுள் பண்ணாதீங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண தலைவலியை கூட நீங்க யூடியூப்லயோ அல்லது கூகுள்லயோ நீங்க சர்ச் பண்ணும்போது அது பிரெயின் டியூமரா காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால உங்களுக்கு தான் எக்கச்சக்கமான செலவுகள் ஆகும். தேவையா இது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தலைவலியோ அல்லது ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ ஏதாவது இருக்கு அப்படின்னாலோ உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க கன்சல்ட் பண்ணுங்க, அல்லது ஒரு ஜெனரல் மெடிசன் டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. ஜெனரல் பிசிசியன் சொல்லுவாங்க, பொது மருத்துவர் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் எந்த டாக்டரை பார்க்கணும், யாரை நீங்க கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க கைட் பண்ணுவாங்க. இப்ப எடுத்த உடனே நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட போய் கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத டெஸ்ட், தேவையில்லாத செலவுகள் தான் அதிகமாகுமே தவிர உங்களுக்கு சரியான தீர்வு அப்படின்றது வந்து கிடைக்காது. ஸோ எந்த ஒரு நோயா இருந்தாலும் முதல்ல நீங்க கன்சல்ட் பண்ண வேண்டியது ஒரு ஜெனரல் டாக்டர். ஏன்னா ஜெனரல் டாக்டர் வந்து எல்லா நோயை பத்தியும் படிக்கிறதுனால அவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஸ்பெசிபிக்கா இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ஒன்னு அவரே மருந்து கொடுப்பாரு, அல்லது ஒரு ஸ்பெஷலிஸ்ட ரெஃபர் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் 5 நாள் தொடர்ந்து சிஸ்டம்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஹெட்ஏக் வந்திருக்கு. அவருக்கு ஹெட்ஏக் வந்த உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு, கூகுள் பண்ணி பார்த்திருக்காரு ஹெட்ஏக் ரீசன் என்ன அப்படின்னு. நிறைய காரணங்கள் போட்டிருக்கு. அதுல அவர் எடுத்துக்கிட்ட காரணம் பிரெயின் டியூமர். உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு, எனக்கு இத்தனை நாள் இத்தனை வருஷம் ஹெட்ஏக்கே வந்ததில்ல, எனக்கு இப்ப ஹெட்ஏக் வந்திருக்கு, எனக்கு பிரெயின் டியூமரா இருக்குமோ அப்படின்ட்டு. உடனே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நியூராலஜிஸ்ட போய் கன்சல்ட் பண்ணியிருக்காரு. அந்த நியூராலஜிஸ்ட் தெளிவா விளக்கியிருக்காரு, இல்ல தம்பி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி டியூமர்லாம் கிடையாது, பயப்படாதீங்கன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா இவரு, நான் கூகுள்ல படிச்ச டாக்டர், எனக்கு நீங்க டெஸ்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி டெஸ்ட் எழுதி, தேவையில்லாத எம்ஆர்ஐ, தேவையில்லாத மற்ற டெஸ்ட் எல்லாமே எடுத்து எல்லாமே நெகட்டிவ். எல்லாமே நெகட்டிவ் வந்தபோதும் டாக்டர் திரும்ப சொல்லியிருக்காரு, தம்பி நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இவரு அந்த டாக்டரை நம்பாம, இத்தனைக்கும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நியூராலஜிஸ்ட், அவரை நம்பாம இவரா இன்னொரு டாக்டரை செலக்ட் பண்ணி அங்க போயும் அங்கேயும் டெஸ்ட் எடுத்திருக்காரு. அவரும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு. ஆனா இவர் நம்பவே இல்லை. ஏன்னா கூகுள்ல நீங்க படிக்கக்கூடிய ஒரு சில தவறான தகவல்கள் உங்க மனசுல ஆழ பதியறதுனால உங்களுக்கு அந்த விஷயத்துல இருந்து மீள முடியாம போகலாம். அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஒரு பொது மருத்துவரை முதல்ல கன்சல்ட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவர் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட நீங்க போறது நல்லது. நீங்களா ஸ்பெஷலிஸ்ட செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நிறைய செலவுகளை வந்து கொண்டு வந்து போயிடும். முக்கியமா உங்களுடைய கூகுள் நாலேஜ டாக்டர் கிட்ட நீங்க டவுட்டா கேட்கலாமே தவிர இது இருக்குமா அது இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும். ஏன்னா உங்களுடைய சந்தேகத்தை தேவையில்லாம நிவர்த்தி பண்றதுக்கு நிறைய டெஸ்ட்கள் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். சோ நீங்க கூகுள் பண்றதால உங்களுடைய பணம் தான் போகுதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். தேவையில்லாம உங்க நிம்மதியை இழக்காதீங்க. சோசியல் மீடியாவை ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.